இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல எல்லா பொருளும் மீனா வைக்கே அப்படிங்கிற மாதிரி தான் மீனா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க. எந்த இடத்துல வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும், எந்த இடத்துல வந்து அழுங்க அழுங்க தான் கத்துங்க, எந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா எமோஷன் கொடுங்க அப்படின்னு ஒரு டேரக்டர் மாதிரி வந்து இந்த மொத்த ஈவெண்ட்டையும் டேரக்ட் பண்ணி எப்படியோ கதிரை வீட்டுக்குள்ளேயும் வர வச்சுட்டாங்க. பாண்டியனையும் வீட்டை விட்டு வெளில போடாத அப்படின்னு பண்ணிட்டாங்க. பாண்டியன் சரி போ அப்படின்னு ஏத்துக்கிற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். இது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிக்குது. மீனா இந்த வீட்டுல ஒரு மாற்றத்தை வந்தோடனே கொண்டுறாங்க. புதுசா ஒரு ஆள் உள்ளார வந்து அதே சமயத்துல பாசிட்டிவான சில மாற்றங்கள், அதுவும் நெகட்டிவான விஷயத்துல வந்து விதத்துல வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பாராட்டுறதுக்குரிய விஷயமா அந்த வீட்டு எல்லாத்துக்கும் வரப்போகுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இப்போதைக்கு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்கலாம். எப்போ பாண்டியனுக்கும் மீனா வந்து சரி ஓகே அப்படின்னு அந்த பொண்ணு ஏத்துக்க ஆரம்பிச்சு அவர் பேச ஆரம்பிக்கிறாரோ எல்லாரும் சகஜமாயிடுவாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து அடுத்த மருமகள் என்ட்ரி அப்படின்னு கதை வர ஆரம்பிக்கும். அதுக்கு சரவணனுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறாங்களா என்ன ஏதுங்கிற கதையெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு முக்கியமான ஷாக் என்ன, என்ன ஒரு திருப்பம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா வந்து அந்த சரவணனுடைய முன்னாள் காதலியை காமிக்க வேண்டிய அவசியம் என்ன, காதலியை பார்த்தேன்னு ஃபீல் பண்ற மாதிரி காமிச்சிருக்கலாம், காமிக்கிறாங்க அந்த கேரக்டர் ஒருவேளை திருப்பி வருவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஒருவேளை வந்து அவங்க இப்ப திடீர்னு வந்து எனக்கு வந்து அந்த கணவரோட இருக்க பிடிக்கல, அவர் வந்து நல்லவரே கிடையாது இப்போ வந்து, ஆனா வந்து எனக்கு மனசெல்லாம் நீ தான் இருக்கு, அதனால வந்து அந்த குடும்பத்தை விட்டே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சைட்ல வந்து பொருள். இப்ப சரவணனுக்கு மனசெல்லாம் வந்து நம்ம தம்பி கல்யாணம் பண்ணலாம், நமக்கும் வந்து ஏன் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு யோசிச்சு பழைய குரல் கேட்கிறதே வாவா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அந்த சமயத்துல தான் நம்ம வந்து திருப்பி கதிர் வந்து இந்த காதலுக்கு எல்லா காதலுக்கும் ஷாஜகான் படத்து விஜய் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணி என்ன பிரச்சனைக்கு மாட்ட போறாரு, ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ணு அப்படின்னு கதை போறதுக்கு ஒரு துளி வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு நடக்குமா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரவணனுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண, ஆனா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வீட்டுல செட்டே ஆகாம இருக்கிறது, லவ் மேரேஜ் பண்ணி வந்த மீனா வந்து சூப்பரா செட் ஆகிறதுன்னு கதை போதாங்கிறத பாக்கணும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல எல்லா பொருளும் மீனா வைக்கே அப்படிங்கிற மாதிரி தான் மீனா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க. எந்த